உங்களுடைய பிரசன்னத்தையும் சந்திப்பதிலும் பார்ப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏறக்குறைய ஒரு வார அதிகப்படியான வேலைகளின் நிமித்தம் நாட்கள் கடந்து போனாலும் உங்களை பார்க்கும் பொழுது சற்று மனதிற்கு ஒரு இதமாகவும் சிரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் அருமையான ஒரு வாய்ப்பினை மீண்டும் இந்த வியாழக்கிழமையிலே தந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அநேக இடங்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஜூமினுடைய செய்திகள் அதிகமாக தேவைப்படாதது என்பதை அநேகர் சற்று மனதிலே வைத்து ஒருவேளை நாம் குறுகினவர்களாக வந்திருந்தாலும் நிறைவான ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் போல நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால் நல்ல வசனங்களை பேசுவதோ அல்லது குறைவான ஆட்கள் வரும்பொழுது சற்று வலிமை குறைந்ததாக பிரசங்கத்தை எடுப்பதோ என்னுடைய வாழ்க்கையில் அது அறவே இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருவர் இருந்தாலும் ஆயிரம் பேருக்கு நீ எப்படி பேசுவியோ அதே போல அந்த ஒருவருக்கும் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது இன்னமும் என்னுடைய இரத்தத்தில் ஓடுகிறபடினாலே ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த அத்தனை கருத்துக்களையும் சத்தியங்களையும் வசனங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய இந்த நாளின் சத்தியத்தின் தலைப்பு காயங்கள் பெரும் காயங்களாக மாறும்போது அல்லது பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக மாறும் பொழுது. உலகத்தில் பிறந்த யாருக்குமே இந்த பிரச்சனைகள் அல்லது காயங்கள் சுகவீனங்கள் வருவது விருப்பம் இல்லை, விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. நான் ஒரு ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆரம்பத்தில் தானே 1 பேதுரு 4:12 நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்களை பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அப்படின்னா அந்த வசனம் இருக்குது. பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படிக்கு உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ இது புதுசு அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க அப்படின்றார். எல்லோருக்கும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் எந்த குழந்தைகளெல்லாம் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் அழ தொடங்கினதோ அன்றிலிருந்து பிரச்சனையையும் மனிதனையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறது. அது நம் நடுவிலே, நம்முடைய சிந்தனையின் நடுவிலே, குடும்பத்தின் நடுவிலே, பிள்ளைகளின் மத்தியிலே பலவிதமான பிரச்சனைகள், இனம் தெரியாத குழப்பங்கள், சுகவீனங்கள் தாக்குகிறதை எல்லா மனிதர்களும் அனுபவித்து வருகிறார்கள். இன்னொரு வசனத்தை பாருங்களேன். 2 தீமோத்தேயு எழுதின பவுலின் நிருபம் 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற கொஞ்ச பேரு இல்லைன்னா பாதி பேர் அப்படின்னு கிடையாது, யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பம் என்பது பாகுபாடின்றி, இனமொழி சமுதாயம் இன்றி, நிறங்கள் அன்றி, எல்லோருக்கும் பொதுவாக இந்த துன்பம் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளும் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆண்டவரை நம்பி அவரோடு நடக்கும் பொழுது சில சமயங்களிலே சகிக்க முடியாத ஏமாற்றங்கள் வருகிறது. இழிவான வார்த்தைகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, விரும்பத்தகாத காட்சிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை, இவைகளெல்லாம் ஏறக்குறைய இந்த உலகத்தில் அன்றாடம் ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாவது தொட்டாவது அது போகும். சில சமயங்களிலே அநேகருடைய சாட்சிகளை கேட்கிறோம். சில கூட்டங்களுக்கு சென்று அமர்ந்து அவர்கள் தருகிற சாட்சிகளை கேட்கும் பொழுது இவ்வளவு பெரிய சாட்சிகள்
உலகத்தில் நடக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அதுபோல சாட்சிகள் நடக்காதா? என் வாழ்க்கையில் அதுபோல ஒரு பெரிய திடீர் திருப்பம் வராதா? சுகமில்லாமல் கிடக்கும் என்னுடைய கணவன் உடனடியாக ஒரே ஜபத்தில் எழுந்திருக்க மாட்டாரா என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஏன் நம் குடும்பத்திலும் இப்படி நடக்காதா என்று எத்தனையோ பேர் எதிர்பார்த்து வருகிறார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவென்றால், அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஜபம் செய்கிறோம், சுகமில்லாதவருக்கு ஜபிக்கிறோம், பொருள் இல்லாதவருக்கு ஜபிக்கிறோம், வேலை நிமித்தமாக கண்ணீர் விட்டு கதறி அழுகிறதுக்காக நம்ம ஜபிக்கிறோம். இப்படி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களிலே ஏற்கனவே இருக்கும் கொஞ்ச பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. இதுவும் நாம் சந்திக்கிற ஒரு காரியம். பாஸ்டர் வந்து ஜபம் பண்ணாரு, எல்லாம் சரியா போறேன்னு நினைச்சோம், ஆனா ஒண்ணு இப்ப ரெண்டாயி நிக்குதே, காயம் இப்ப பெருங்காயமா நிக்குதே அப்படின்ட்டு எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்போ அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமது எதிர்பார்ப்பு தாமதிக்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்பு சில சமயங்களிலே ஏமாற்றத்தை தரலாம். சில சமயங்களிலே ஒன்று வந்தது மூன்று நான்காக பெருகியிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது? யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இன்னொரு பிரச்சனை முளைக்கும், திடீர்னு இன்னொன்னு வரும். இது என்னடா இது, ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொன்னு வந்திருக்க, அதுக்கு ஜெபம் பண்ணி இன்னும். அப்போ பல பிரச்சனைகள் வந்து சில சமயம் என்ன செய்யறோம், ஓ ஜெபம் பண்றதுனால அதிக பிரச்சனை வந்துருதோ, ஆண்டவரை தேடுகிறதுனால அதிக பிரச்சனை வந்துருமோ, ஆண்டவரை தேடுகிறதுனால அதிக ஏமாற்றம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் விசுவாசத்தை பிடிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நல்லா சரி சபையில வருவோம், ஆண்டவரை ஏத்துக்குவோம், அவருடைய பாடலை பாடுவோம் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை புதுசா வரும். ஐயோ இதனடா நினைச்சாலே இவ்வளவு பிரச்சனை வருது, செஞ்சா எவ்வளவு பிரச்சனை வரும்ட்டு போயிடுறது. இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம், பைபிள்ல ஒரு கதை. இப்ப நான் சொன்ன அத்தனை முன்னுரையும் அந்த மனுஷனுக்கு நடந்தது, ஆனா அது எப்படி கடவுள் மாத்தினாரு. மனுஷன் இப்படி சில சமயங்கள்ல கொஞ்சோண்டு விசுவாசத்தை வச்சுட்டு எப்படியாவது பெரிய அரச மலத்தையும் ஆறாம் மலத்தையும் நம்ம நட்டுலாம் நினைக்கும் பொழுது சில சமயங்கள் அப்படியே விழுந்துடுது. இப்ப ஆண்டவர் எப்படி இல்ல இல்ல இல்லம்மா அப்படிலாம் நினைச்சிடாத, அப்படியெல்லாம் குழம்பிடாத, வா நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா கோயிலுக்கு வா, நல்லா ஞானஸ்நானம் எடுக்கணும்னா எடுத்து இயேசுவை ஏத்துக்கிட்டு அருமையா ஆண்டவருடைய பிள்ளைகளோட என்னை இரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு கதை வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த கதையை இப்பொழுது நான் வாசிக்க போகிறோம். ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அது எப்படி பெரிய பிரச்சனையாக மாறுகிறது, அதை எப்படி ஆண்டவர் அந்த மனிதனுக்கு உதவினார் என்று இப்ப பாருங்க. அப்பொழுது ஜப ஆலய தலைவனாகிய, யாரு ஜப ஆலய தலைவனாகிய, ஒரு பாஸ்டர் நினைச்சுக்கலாம் அவருக்கு நடக்கிறது. அப்பொழுது ஜப ஆலய தலைவனாகிய யாவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தியா இருந்தபடியால், இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் பாருங்க, அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு இருக்கிறதே அற்புதமான ஒரு உறவு. அது என்ன, யாரு வந்து போனாலும் அவர் அப்பான்னு வந்துச்சுன்னா மகளுக்கு எங்கிருந்துதான் அந்த ஒரு தைரியம் வருதே என்ன தெரியாது. அது மாதிரி 12 வயதுள்ள அந்த மகளை அவரு டெய்லி பார்த்து 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 கலங்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா மரண அவஸ்தையா இருந்தபடியா, சும்மா ஒரு காய்ச்சல் ஒரு சின்ன வருத்தம் தலைவலி அப்படி கிடையாது, மரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த யாவிரின்றவரு ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஆண்டவரே தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். வீட்டுக்கு தயவுசெய்து வாங்க, வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் என் மகன் சுகமாவா அப்படின்றான். இந்த கதையில நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா இந்த அனுபவம் இருந்திருக்கும். தன் வீட்டிற்கு வரும்படி வேண்டிக் கொண்டான். அவர் யாரு, இயேசு, ரைட்டுப்பா வரேன் வா, நான் சுகப்படுத்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்போ உங்க வீட்டுல மரண அவஸ்தையா இருக்கிறாங்க, மகளை தனியா விட்டுட்டு இங்க வந்துட்டாரு,
விட்டுட்டு வந்துட்டாரு, மனம் பதறுது. அப்ப இயேசு சொல்றாரு, வரும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்றாரு. அப்ப இவருக்கு சந்தோஷம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், இதோட எல்லாமே சீக்கிரம் தீர்ந்துடும், நம்ம வேகமா போய் நம்முடைய மகனுடைய சிரிப்பை பார்க்கலாம், அவருடைய சந்தோஷத்தை பார்க்கலாம், எழுந்திருந்து நமக்கு நம்மோட கூட விளையாடுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் இப்ப வராங்க அவர்கிட்ட. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து, கதைக்குள்ள இன்னொரு கதை நடக்குது பாருங்க. அப்ப யாவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குதுன்றத பாத்துக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. யாருக்கு முன்னாடி? இந்த யாவிற்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. திடீர்னு இவங்க எல்லாம் போயிட்டு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆம்புலன்ஸ்ல போறோமோ அது மாதிரி இயேசு கூட்டிட்டு ஓடுறாங்க. அப்ப திடீர்னு நிறைய பேர் வந்த உடனே, அப்பொழுது ஒரு அம்மா வந்து தொட்ட உடனே சோகமாயிருச்சு. என்னடாது, நம்ம ஆளை கூட்டிட்டு போறோம், இங்க ரொம்ப எளிதா சோகமாயிருச்ச அப்படின்ட்டு. அப்பொழுது இயேசு, என்னதை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்ன போது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து கொண்டிருக்க இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். யாவருக்கு எப்படி இருக்கும்? சரி, தொட்டாச்சு, சுகமாயிருச்சு, குற்ற வண்டிதான நின்று பேசிட்டு இருக்கிறாங்களே இவங்க, அங்க என் மக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனை இவர் எதிர்பார்ப்பு கால தாமதம் ஆகிறது. சில சமயங்கள்ல ஜோம் பண்ணுவோம், ஏதோ ஆண்டவர் வர மாதிரி இருக்குது, ஐயோ இப்படி ஜோம் பண்றாங்களே, அருமையா ஜோம் பண்றாங்களே, எங்களுக்காக உபாசந்து ஜோம் பண்றாங்களே, கண்ணீர் விட்டு ஜோம். ஆனா சில சமயம் கால தாமதம் ஆகிறது. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவரு கேக்குறாரு யாரு தொட்டது, நேரமாது தொட்டா தொட்டுட்டு போறாங்களே, இதுல என்ன? அப்ப யாவருக்கு எப்படி இருக்கும் மனசு? அப்படி அடிக்குது, என்னங்கடா இது பேசிட்டு இருக்காங்களே, என் மக அங்க மரண அவஸ்தையா இருக்கிறாங்கன்ட்டு. 46வது வசனத்தை பாருங்க. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ, மறுபடியும் காலதாமதம் தொடருது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். இப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கதை சொல்றா இயேசுவுக்கு. யாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறா? யாவீர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ, சமாதானத்தோட போ என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி செத்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். காயம் பெருங்காயமாகும் போது எவ்வளவு கால தாமதம் ஆகுது பாருங்க. தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத கேள்வி, தேவையில்லாத விளக்கங்கள், தேவையில்லாத கதை. ஏன் தெரியுமா? இங்க ஒருத்தன் பதறிட்டு இருக்கிறான், காலம் தாமதமாகிட்டு இருக்கு. இப்ப கடைசின்னு பார்த்தா பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக, காயம் பெரிய காரியம் காயமாக மாறிவிட்டது. என்ன? இயேசுவை கூட்டிக்கிட்டே போறாரு, அந்த நேரத்துல செத்து போயாச்சு. இனி இயேசு வேணாம், விட்டுருங்க, இயேசுவை விட்டுருங்க, அவரை நீங்க தொந்தரவுப்படுத்த வேணாம், வருத்தப்படுத்த வேணாம் அப்படின்ட்டாங்க. இயேசு வேணாம், அவரு வேலைகளை பார்த்துட்டு போகட்டும், உன் மக செத்து போச்சு, எப்படி இருக்கும், யாவ இருக்கு. இதை எப்படி இயேசு சரி செஞ்சார்? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த யாவீரு போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, கணவன் மனைவிக்கு, குடும்பத்துல ஒருத்தருக்கு சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் பொழுது, சில சமயங்கள்ல ஒரு நாள் தாங்கலாம், ரெண்டு நாள் தாங்கலாம், அல்லது மேக்சிமம் ஒரு மாசம் தாங்கலாம், வருஷ கணக்காவா, ஒண்ணு மாதிரி ஒன்னா, சரி இது முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அடுத்தது, அது முடிஞ்சுன்னா அதுன்னு சொல்லு, சரி இத இந்த கடனை கட்டினா அடுத்த கடன், அடுத்த கடத்தினா எத்தனைதான் சகிக்கிறது. கடைசியில
எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அதுல இருந்து ஒரு மூணு பாடங்களை நாம படிக்க போறோம். கதை இன்னும் முடியல, ஆனா இந்த கருத்துல அந்த கதை வரும் பாருங்க. எப்படி அந்த இயேசு மாற்றினார் என்று. இந்த யாவுருவை போல நீங்களும் நானும் சில காரியங்களை ஜெபித்து வரலாம். பிள்ளைகளுக்காக, நம்முடைய வேலைகளுக்காக, ஏன் நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெத்தவங்க பிள்ளைகளுக்காக, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அனிதினமும் நாம் ஜெபித்து வருகிறோம். ஜெபிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதையும் உணர்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காயம் பெரும் காயமாக மாறும்போது, அல்லது எதிர்பார்க்கும் காரியம் காலம் கடந்து போகும் பொழுது, எப்படி நான் அதை எடுத்துக்கொள்வது, எப்படி என் ஆண்டவரை நான் விசுவாசிப்பது, என் இயேசு நல்லவர் தான், எப்படி நான் என்னை ஏத்துக்கொள்வது, இந்த யாவர் எப்படி ஏத்துக்கிட்டான் வாங்க அப்படின்னாரு. சரி வரேன்னாரு. போயிட்டு இருக்கும் பொழுதே இதை பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு யார் தொட்டது, என்ன தொட்டாங்க, இது அப்படின்னு சொல்லி காய்ச்சல் வராரு, ஓடியாடுறாரு. உன் மக செத்து போயாச்சுப்பா, அவரை விட்டுரு இயேசுவார். இந்த இயேசு என்ன செய்யறார், இந்த யாவிரனுடைய மனநிலை எப்படி. சில சமயங்கள்ல நமக்கு வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த முற்றுப்புள்ளியை கமாவாக எப்படி மாற்றுகிறார், அதைத்தான் ஒரு மூணு காரியத்தை குறிச்சு நம்ம படிக்க போறோம். மொதல் பாடம் யாவீர் கற்றுத்தருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைப்பது ஒன்று, ஆனால் ஆண்டவர் தருவது இன்னொன்று. நாம் நினைத்தது அல்லது நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, ஆனால் ஆண்டவர் குறி வைத்திருப்பது வேறொன்று. அதை எப்படி நான் எழுதியிருக்கிறேன்னா, நினைப்பதற்கு மேலாக தருகிறவர் என்று நாம் நினைக்கணும் ஆண்டவரை. ஆண்டவர் அவ்வளவுதான், செத்து போயாச்சு, முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இந்த இயேசு வந்தாலே அந்த மக சரியாகாது அப்படின்ட்டு அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எதுக்கு பாடி இயேசு இயேசு இயேசுட்டு போற, ஜப ஜபம் போற, முடிஞ்சிருச்சு எல்லா காரியமும், இனிமேல் என்ன நீ. ஆண்டவர் சொல்றாரு, யாவீர் சொல்லி தராரு, இந்த இயேசு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை தருகிறவர். அந்த கதையை தொடர்ந்து வாசிப்போமா. லூக்கா 8:54-55 நீங்க பாருங்க. அந்த இது இருக்கு, எல்லோரையும் அப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே அந்த பெண்ணு, எத்தனை வயசு பெண்ணு, 12 பொண்ணு, அடுத்த வருஷம் டீனேஜ் ஆக போகுது, அது இன்னமும் செல்ல பிள்ளை, ஓடி ஆடுற அழகான குழந்தை, அந்த குழந்தை செத்து கிடக்குறத எப்படி இந்த தகப்பன் காவன் பார்ப்பான், எப்படி சகிக்க முடியும். அந்த பெண்ணு கிடக்குது. அப்ப இயேசு போறார், போனா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இந்த யாவிரு நினைச்சு இயேசுகிட்ட வந்தது என்ன, சுகம். சுகம் அனு புரிஞ்சதுங்களா, இயேசு எதிர்பார்த்து யாவிரு எதிர்பார்த்தது வந்து என்ன, சாதாரண சுகம். ஆனா இயேசு என்ன தந்தாரு, உயிர்த்தெழுதல். இவன் என்ன நினைக்கிறான், இயேசு கொஞ்சம் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஆனா யாவிருக்கு சொல்லி தராரு என்ன அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் 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 ஒவ்வொரு குடும்பத்துக்கு செய்யறவன்லப்பா, பெரும் காரியத்தை செய்கிறவன், அதனாலதான் நான் அதை அனுமதிச்சேன். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வாசிப்போமா வசனத்தை, எபேசியர் 3:20 பாருங்க. அந்த வசனம் இருக்கு, நான் சொல்றது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நீங்க நினைக்கிற இயேசு, நான் நினைக்கிற இயேசு யார் தெரியுமா, நான் நினைக்கிறதுக்கும் மேலாக செய்கிறவர். யாவிர் என்ன நினைச்சாரு, இவர் வந்தா என் மக சுகமாகவா அப்படி நினைச்சாரு. ஆனா இவரு
செத்ததையும் உயிர்த்தல வைக்கக்கூடிய பலன் உள்ளவர் என்பது எனக்கு தெரியாம போச்சே. அதனால நான் உங்களுக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா, நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிறவர் இந்த இயேசு. இன்னைக்கு யாராவது விசுவாசம் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்குதா, கொஞ்சம் தடுமாறுறாமா நம்ம விசுவாசத்துல? ஆண்டவர் சொல்லித்தராரு, யாவீர் உனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுப்பான்ப்பா, கேட்டுக்கோ. அவன் கண்ணெதிர எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, ஓடி வந்து சொன்னாங்க, அவர் இயேசுவை விட்டுருங்க, தொந்தரப்படுத்தாதீங்க, உன் மக செத்து போச்சுன்னாங்க. ஆனால் மரித்ததையும் மனிதன் முற்றுப்புள்ளி வைத்ததையும் ஆண்டவர் அதை திருத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய இயேசு, என்னுடைய இயேசு. இன்னும் ரெண்டு வசனத்தை வாசித்து ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமானவருடைய சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ காயம் பெருங்காயமாக மாறும் பொழுது ஆண்டவர் ஏதோ பெரிய காரியத்தை செய்கிறார் என்றதை நாம நினைக்கணுமா? சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு நினைச்சா, அடாடாடா ஆண்டவர் வேறு விதமால சிந்திச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கணுமே ஒழிய, இந்த இயேசு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்குது அப்படின்ட்டு யாரும் நினைச்சிடக்கூடாது. குடும்பத்துல சில பிரச்சனைகள் வந்து 1-2 ஆகும்பொழுது, 2-4 ஆகும்பொழுது, 4-8 ஆகும்பொழுது, என்ன இவ்வளவு பிரச்சனை வந்து வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. வெள்ள பேப்பர் எழுதி வச்சிங்க, வேணும்னா வீட்டுல வந்து கையெழுத்து போட்டு தரேன். ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்வார். அதுக்குதான் அது அடையாளம். யாவது சொல்லித்தர இந்த சர்ச்சில் ஒருத்தர் இருக்கார், ஒரு நல்ல நண்பர் மாதிரி பழகிறார், ரோஷன் மாதிரி நல்ல ஒரு இது இது செய்யுங்க அப்படின்னா அப்படியே நான் சொன்ன மாதிரியே செய்வார் சர்ச்சில். அப்போ அவரு ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இப்போ இல்ல பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிருச்சு, இதெல்லாம் சரி வராது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 ரூம் சேர்த்து கொஞ்சம் பெரிய வீடா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வித்துட்டார். அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வித்துட்டாரு. சரி, இது வந்து உடனே வாங்குறவங்க வந்து வாங்கிட்டாங்க. அப்போ இதை டாக்குமெண்ட்லாம் இது பண்ணிட்டு அங்கே ஏற்கனவே குடியிருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும், போகணும். போனால் தான் இவர் வந்து என்ன செய்ய முடியும், போய் அங்கே கொஞ்சம் ஒரு 2-3 ரூமு கட்டணும். அதெல்லாம் கட்டி அந்த வீடு கொஞ்சம் இப்போ பெருசாகும். அதுக்கான பணக்காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இப்போ போவாரு, போவாங்க போவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்க போகிற மாதிரியே கிடையாது, இங்கே வித்தாச்சு, இங்கே போகலை, இவங்க நடுத்துரு. இப்போ சபையில் ஒரு விசுவாசி என்ன செஞ்சாங்கன்னா, சரி பிரதர், நீங்கள் வந்து இப்படி வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே நிற்காதீங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமாவெல்லாம் கொண்டு போய் செல்ஃப் ஃப்ரிட்ஜில் போட்டு இவங்க கொஞ்சம் பெட்டிகளை மாத்திரம் இந்த வீட்டில் வச்சு இவங்க இருக்கிறாங்க. டெய்லி அடித்து கண்ணீர், பாஸ்டர் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துட்டேனே, இந்த வீடு முத்தாச்சு, இதை வாங்கணும்னு போனா அவனும் போமாட்டேன்றான், இது ரெண்டும் இப்போ இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிட்டத்தட்ட 3 மாசமா அவங்க இருக்கிறாங்க. மனசு கஷ்டம், ஒவ்வொரு நாளும் திடீர்னு 2 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவார், அவரால் தூக்கம் வராது. 3 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவார், தூக்கம் வராது. காலையிலே போன் பண்ணார், அவர் ப்ரேயர் பண்ணுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வீடா ஏதாச்சா ஏதாச்சா நான் கேட்கறது கிடையாது. ஏன்னா கேட்ட உடனே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், ஐயோ பாக்குறவங்கலாம் கேட்கறாங்களே வீடு என்னாச்சு வீடு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த கடந்த 3 மாசமா கண்ணீரும் தூக்கம் இல்லாம தான் அவருடைய வாழ்க்கை. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து பேசிட்டு, பாஸ்டர் நான் என்னமோ ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு நான் நினைச்சேன், இப்ப அந்த வீடு வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்காக நான் ஜாயின் பண்ணோம். சும்மா 2-3 நாள் தான் பாஸ்டர் ஆச்சு, இந்த போட்டோவை பாருங்க அப்படின்ட்டு அந்த வீட்டினுடைய போட்டோ எடுத்து இப்படி காட்டுறாரு. காட்டினா எப்படியெல்லாம் அந்த வீடை மறுபடியும் கொஞ்சம் செட் பண்ணிடணும், ரெனோவேட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரோ அப்படியெல்லாம் ஏற்கனவே செஞ்ச ஒரு வீடு இவருக்கு கிடைச்சிருக்கு. காராஜ் எப்படி இருக்குன்னு நினைச்சாரோ அது மாதிரியே இருக்கு.
எத்தனை ரூம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அப்படியே இருக்கு. இவர் என்ன நினைச்சு இன்னும் காசை போட்டு இதை கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரோ அது ஏற்கனவே கட்டி அந்த வீடு வந்திருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆண்டவர் செய்கிற. அப்போ வீடு போயிருச்சுன்னாரு, என்ன ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்றோம், நாலு பேருக்கு உதவி செய்யறோம், படிக்காத பிள்ளைங்களுக்கு நம்ம படிக்க வைக்கிறோம், ஆண்டவர் இப்படி விட்டுட்டாருன்னு அவர் ஆரம்பத்துல நினைச்சாரோ. அது 3 மாசம் இன்னொருத்தருடைய நல்லல தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே, இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சே, பிள்ளைங்களுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு கேவலமா ஆயிருச்சே, அப்பா ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காயம் பெருங்காயமாகும் பொழுது ஆண்டவர் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தருகிறார். ஆச்சரியப்பட்டன அவர் கை கொடுத்து நான் சொன்னேன், அதுதான் அவருடைய நம்முடைய கடவுள், தட்ஸ் அவர் காட். இன்னொரு வசனம் வாசிப்போம், 2 கொரிந்தியர் 1:5 வாசிட்டு அடுத்ததுக்கு போவோம். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. காயம் பெருங்காயமாகும் பொழுது ஆண்டவருடைய ஆறுதல் எங்களுக்குள் பெருகிறது. ஆண்டவர் சும்மா சாதாரண உங்களையும் நீ விட மாட்டார். இன்னைக்கு யாராவது அப்படியே கன்னத்துல கை வச்சுக்கிட்டு என்ன அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துடாது. ரெண்டாவது என்ன இந்த யாவிரு செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, மொதக்காரி என்ன, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தேவன் நமக்கு தருவார் என்பதை நம்புங்கள். சுகத்துக்காக வந்தான், உயிர் தெழுதலை பார்த்தான். சிறிய காரியத்திற்காக வேண்டினான், நம்ப முடியாத அளவுக்கு அதிசயத்தை பார்த்தான் இந்த யாவீர். நீங்க சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கவனிச்சு பாருங்க, இல்லைன்னா யோசித்து பாருங்க, எண்ணி பாரு, நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த நன்மை யாவும் வியப்பை தரும். நினைச்சே இருந்திருக்க மாட்டோம் இப்படி எல்லாமா நம்ம குடும்பத்துல வந்து செய்யணும்ட்டு. ஆண்டவர் எந்த நேரத்துல கதவை திறக்கணுமோ அந்த நேரத்துல திறப்பாரு, எந்த நேரத்துல அடைக்கணுமோ அடைப்பாரு. அடைச்சாலும் காண கூடாது, அவரு திறந்தாலும் பரவசம் நமக்கு எப்போதும் இருக்கும். ரெண்டாவது யாவரு நமக்கு கற்றுத்தர ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைப்பதை விட உங்கள் இயேசு பெரியவர். அவர் நிறைய தருகிறவர் மாத்திரம் அல்ல, அவரு பெரியவர். நம்ம சில சமயம் இயேசுவை கைக்குள்ள அடக்கி வச்சிருப்போம், அவரு கைக்குள்ள அடக்க முடியாதவர் அவர். சரி கடல் அளவு இருப்பாரா அப்படின்னா இன்னும் பெரியவர். சரி உலக அளவு இருப்பாரா இன்னும் பெரியவர். சரி அண்டசராசரம் பெரிய அதிலும் பெரியவர். நீங்க எந்த அளவை கொண்டு வரீங்களோ அதை விட பெரியவர் என் ஆண்டவர். ஆண்டவர் வெளியே நின்றுகிட்டு இந்த உலகத்தை தன் வார்த்தையினால் உண்டாக்கினார். வானங்களையும் சர்வ அண்டசராசர காரியங்களையும் தன்னுடைய கையின் விரலினால் உண்டாக்கினார். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்களும் நானும் நினைப்பது போல இயேசு சிறியவர் அல்ல, பெரியவர், பிரம்மாண்டமான தேவன். இந்துக்கள் சொல்றாங்க, எப்படி கடவுளை சொல்றாங்கன்னு சொன்னா, அண்டசராசரத்தின் தேவன், அண்டசராசரத்தின் தேவன். நில் அப்படின்னு சொன்னா சூரியன் நிற்கும், போகாத அப்படின்னு சொன்னா நிலவு போகாது, விழு என்று சொன்னால் எல்லா நட்சத்திரங்களும் விழும், பிரிந்து போ அப்படின்னு சொன்னா செங்கடல் பிரிந்து போகும். அவரு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது நிற்கும். வேதத்துல நின்னுச்சு, எவ்வளவோ நின்னுச்சு. மண்ணினால் உங்களை என்னை உண்டாக்கினார். எப்படிப்பட்ட தேவன் யாவரு சொல்றாரு, நீங்கள் நினைப்பதை விட உங்கள் இயேசு பெரியவர். உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ற பழக்கம் உள்ளவங்க முழங்கால் போடலாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்றவங்க முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணலாம். ஏன் தெரியுமா, நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் அதை விட ஒரு படி மேல நம்முடைய ஆண்டவர். வாசிப்போமா லூக்கா 8வது அதிகாரத்துல, அந்த ஆட்கள் வந்து சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு பாருங்க, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான்.
யாவிருக்கு எப்படி இருக்கும்? உருண்டிருப்பாரு, சட்டையை கிழிச்சிருப்பாரு. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். என்ன மாதிரி ஒரு வார்த்தை! அவன் யாவிரு ஆண்டவர்கிட்ட வந்து பேசவே இல்லை. சரி விட்டுருங்க ஆண்டவரே, ஐ ஜஸ்ட் கிவ் அப், ஏன்னா என் மக இறந்து போயிட்டா, இது இப்படி நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலே நேரம் போயிருச்சு, ஒருவேளை கொஞ்சம் வேகமா வந்து நீ கொஞ்சம் இங்க இருமா, நான் வந்து உன்னை சோகப்படுத்துறேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா இப்போ பரவாயில்ல விடுங்க, அது என் தப்பு தான், நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டதுக்கு. ஒண்ணுமே சொல்லல, அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். மக செத்த உடனே இயேசு அதை கேட்டு, அப்பதான் இயேசு வராரு. அது வரைக்கும் யாவிரை பத்தி அவர் நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு. ஆனா இப்போ அவன் நொடிஞ்சு போயிட்டான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஆண்டவரோடு நடந்துகிட்டு இருந்தான், இப்ப ஒண்ணும் இல்ல. அப்ப இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்ப யாவிரு சொல்லித்தர பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னமோ இவரை இப்படி நினைச்சேன், ஆனா அவர் அப்படி. யாத்திராகமம் 14 அதிகாரத்துல இந்த மோசே வந்து ஆண்டவரை சும்மா அப்படி நினைச்சான், மோசே வந்து சும்மா அப்படி நினைச்சான், ஆனா இப்போ அவர் எப்படி தோற்றம் அளிக்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். இது என்ன? அது எப்படி நடக்கும்? மோசே ஜோம் பண்ற, ஆண்டவரே நாங்க வந்து தவிக்கிறோமே, எதிரிகள் வருவாங்க. இதுதான் மோசைக்கு இருந்ததெல்லாம், எதிரிகள் வராங்க, எதிரிகள் வந்தா எதிரிகள் வராங்கன்ட்டு. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பிரமிப்பான ஆசீர்வாதம், சொல்றாரு என்ன, நீ வந்து ஜோம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற, செய்யி போ. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஸ்பிளிட் த ஓஷன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். போனார்களா? போனாங்க. மோசே நினைச்ச மாதிரி ஆண்டவர் இல்ல, நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி ஆண்டவர் இல்ல, பிரம்மாண்டமான ஆண்டவர், பிரமிக்க வைக்கும் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். இன்னொரு வசனத்தை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசையா நமக்கு சொல்லித்தரா பாருங்க. 40:28-29 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு யாராக இருந்தாலும், நீங்க என்னத்தை நினைச்சிட்டு இந்த இடத்துல வந்தாலும், ஏதாவது ஒரு கவலை உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும், ஏதாவது பிரச்சனை இல்லைனாலும், உங்களுக்கு தூக்கம் வரல, சாப்பாடு வரலன்ட்டு நீங்க யோசித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆமாவா? ஆமா. ஏன் தெரியுமா? யாவரு சொல்லித்தர படம், சொல்லித்தர பாடம். இதே மாதிரிதான் பைபிள்ல ஒரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் தானியல் புத்தகத்துல இருந்ததா நம்ம படிச்சிருக்கிறோம். இவங்க என்ன அப்படின்னு சொன்னா, நிக்கிறாங்க, கடவுளுக்காக நிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இத பாரு, சூளையில நெருப்பு எரியுது, சாதாரண நெருப்பு இல்ல, பயங்கரமான நெருப்பு, அதுல உன்னை கொண்டு போய் போட்டுருவோம், அதனால நீ வந்து என்ன செய்ய, இந்த சிலையை வணங்கு அப்படின்றாங்க. அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் வணங்க முடியாது, அது பதில் சொல்லவும் உனக்கு முடியாது அப்படின்ட்டு. அப்படியா நீ சொல்ற? எப்பா அந்த சூட்டை 7 மடங்கு ஆக்கு. இந்த மொதல் சூட்டிலையும் கடவுள் இல்லை, இந்த 7 மடங்கு ஆக்குனாங்க பாருங்க. இந்த பிரச்சனை பெருகிட்டே போகுது பாருங்க, பிரச்சனை பெருகிட்டே போகுது. ஒரு தரம் சூடு, அதுலயே ஜோம் பண்ணா முடியணும்னு நம்ம நினைச்சோம், முடியல. 7 தரம் சூடாயிருச்சு, இப்ப பிரச்சனை பெருகிருச்சு, அதுல போட்டுருவோம் அப்படின்னாங்க, நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு நின்னாங்க, கொண்டு போய் நெருப்புல போட்டாங்க, பிரச்சனையின் உச்ச கட்டம். ஆனா அங்கத்தான் ஆண்டவர் காத்துக்கிட்டு இருந்தார். ஆரம்பத்துல எரிந்த நெருப்பில் இயேசு இல்ல,
ஏழு தரம் அவர்கள் அதிகப்படுத்தின நெருப்பில் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் எங்க நின்றுகிட்டு இருந்தாருன்னா, கொண்டு போய் நெருப்புல நம்மளை போட்டாங்கல்ல அங்க போய் அவர் நின்றுகிட்டு இருந்தார். ஏன் தெரியுமா, காயம் பெருகின இடத்தில் ஆண்டவர் பெரியவர் என்பதை நிரூபித்தார். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அறிகிற எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் விளக்கி விடுவிப்பார். அருமையான ஒரு சத்தியம். மூணாவது, அப்போ நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வாதத்தை தருகிறவர் நம்முடைய இயேசு. நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் பெரிய ஆண்டவர் நம்முடைய இயேசு. மூணாவது பாடம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. நம்ம என்ன நினைக்கிறோம், சில சமயம் அவங்கள மாதிரியே அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்க, அது மாதிரியே நானும் சுகமாயிருவேன். இந்த அவங்க சாட்சி சொன்னாங்க பாருங்க, கடவுள் வந்து காசு கொடுத்துட்டாரு கரெக்டான நேரத்துல, இப்ப எனக்கும் காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அங்க நடக்கிற மாதிரியே நமக்கும் நடக்கும், அவங்களுக்கு இதான மாதிரியே நமக்கும் நடக்கும்ட்டு நிறைய பேர் நினைச்சு ஏமாந்து, ஓ இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இவர் செய்வார் போல இருக்கு, அட்வென்டிஸ்டுக்கு மாத்திரம்தான் செய்வார் போல இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விலகிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாவிரின் மூலமா சொல்லித்தராரு, மற்றவர்களை விட வேறு விதமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். எனக்கு ஒரு வகையில ஒரு சாட்சி கிடைச்சிருக்கலாம், பிரதர் ரோஷனுக்கு வேறு விதத்தில் கடவுள் ஆசீர்வதித்திருக்கலாம், சகோதரி பியாங்காவுக்கு வேறு விதத்தில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம், சகோதரி பேர்சிக்கு வேறு விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கலாம், சகோதரி அணுவுக்கு வேறு விதத்தில் ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் வந்து ஒரே ரீதியில் ஆசீர்வாதத்தை தருவதல்ல, அவர்களுடைய அவரவர்களுடைய தாங்கும் சக்திக்கு அவரவர்களுடைய பலனுக்கு அடிப்படையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு குஷ்டரோகிய தொட்டு சுகமாக்குனாரு, இன்னொரு 10 குஷ்டரோகிய நீ அங்க கோயிலுக்கு போப்பா அங்க சரியாகும் அப்படின்ட்டாரு. தொடவும் கிடையாது, ஒண்ணும் செய்யல, அவங்க போற வழியில சுகமானாங்க. ஒருத்தன்ட்ட போய் நேரா போய் படுக்கை எடுத்து கொண்டு போ நீ சுகமாயிருவேனாரு, அவன் படுக்கைய சுருட்டிக்கிட்டு போனா சுகமானா. இன்னொருத்தனே சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். அவனை ஒரு விதத்துல இது, இவனை ஒரு விதத்துல இது. பேதருடைய மாமி சுகவீனத்துல இருக்கிறாங்க, சுகப்படுத்தினாரு. ஆனா லாசருக்கு சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டோன்னு போகல. என்னடா அது, இந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தாரு, இங்க வாங்க சுகத்தை கொடுங்கன்னா சுகத்தை கொடுங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அவன் செத்துட்டான். ஆனா செத்த பிறகு போறாரு சுகப்படுத்துற, வேறு வேறு விதத்தில், வேறு வேறு விதத்தில், வேறு வேறு விதத்தில். என்னங்க, அவங்களுக்கு மாத்திரம் கடவுள் ஓர வஞ்சம் பண்றாரு, அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல, இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வித்தியாசமான வித்தியாசம் பரவசம் ஊட்டும் விதத்தில் ஆண்டவர் அருள் செய்கிறவர். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு கதை இருக்குது. இதே மாதிரி ஒரு குஷ்டரோகி, பெரிய பணக்காரன், படைத்தளபதி, ஆனா அவனுக்கு குஷ்டரோகம். வெளியில எப்போதுமே கையை காட்ட மாட்டான், ஏன்னா ஒரு போர் வீரனுக்கு விரலெல்லாம் குஷ்டரோகம், வெக்கம், மனைவிட்ட கூட கொஞ்சம் பேசுறதுக்கு அவனுக்கு தயக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவன போய் அங்க ஒரு தீர்க்க தரிசி இருக்காரு, போய் பாரு அப்படின்ட்டாங்க. என்ன நடக்குது தெரியுங்களா, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். எலிசா யாருன்னா, ஒரு சாதாரண குடிசையில் வாழக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. நாகமானோ அசீரிய ராஜ்யத்தின் படைத்தளபதி. அவன் வந்து குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படி நின்றான். அப்பொழுது எலிசா வெளியே வரல, உலக பெரிய படைத்தளபதி வந்திருக்கிறாரு, வெளியே வரல. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அவ்வளவுதான், வெளியே கூட வரல, போப்பா நீ போய் அந்த யோர்தான் நதியில 7 தரம் முங்கி எழு, சரியா போயிடும்.
உன் மாம்சம் மாறி நீ சுத்தம் ஆவாயினாரு. ரொம்ப கோபம் ஆகி போச்சு. என்னடா அது, நான் நினைச்ச மாதிரி இவன் ஒண்ணும் செய்யலையே. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி, அந்த இடம்னா குஷ்டரோகத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆனா இவன் என்ன செய்யறான், போய் நீ யோர்தான் நதியில போய் முங்கி எந்திரி சரியா போயிரும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான அபரிமிதமான அசம்பாவித விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் அப்படியெல்லாம் எல்லாருக்கும் செய்யறது கிடையாது. இந்த யாவீர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த அம்மா துணிய தொட்டிச்சு சுகமாயிருச்சே. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம குழந்தைய இயேசுனுடைய துணியை தொட சொன்னா சரியா போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. அணு ஆசீர்வதிக்கிற மாதிரி ரஜித் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன், வேறு விதமா ஆசீர்வதிப்பேன். அவங்களை தொடர மாதிரி நான் இவங்களை தொட மாட்டேன், அற்புதமான விதத்தில் நான் தொடுவேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர். அப்ப சில சமயங்கள்ல ஏன் பிரச்சனை வேறு விதமாக வருகிறது என்று நினைக்கிறேன்னா ஆசீர்வாதங்களும் வேறு விதமாக வருகிறது. இதை நாம் புரிந்து கொண்டால் உண்மையிலேயே மனரம்யமான ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த யாவரனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்னன்னா, மக சோமெல்லாம் இருந்தா சின்ன பிரச்சனை, ஆனா முடிவு எப்படி அப்படின்னு சொன்னா இறந்து போச்சு. காயம் பெரும் காயமாக மாறிடுச்சு. ஆனால் இயேசு அதை அப்படியே மாற்றினார். பயப்படாதே, விசுவாசத்தோடு இரு, உன் மகள் சுகமாவாள். ஒருவேளை நீ ஏன்ட்ட நிக்கலாம், நீ ஏன்ட்ட நிக்க உன்னுடைய மகளுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். போனார் வீட்டுக்கு, எல்லாரும் வெளியே போக சொன்னார். ஏன் தெரியுமா, அவ்வளவுதான், இனி இயேசு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அந்த அவிசுவாசத்தெல்லாம் விரட்டினார். கையை பிடிச்சாரு, மகளே எழுந்திரு அப்படின்னாரு. அவள் எழுந்திருந்தாள். சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரு, சாப்பிட்டாள். பார்த்தவர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க கர்த்தர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, யாவிருவை போல என் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். சில சமயங்களிலே அது பெருகி போகிறது. சரி, இனி நடக்காது போல இருக்கிறது, அவ்வளவுதான் என்று நாங்களே முடிவு செய்து விடுகிறோம். ஜபத்தை குறைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நாங்கள் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதத்தை செய்வதற்காகவே நீர் காத்திருந்தீர் என்பது எங்களுக்கு சில சமயங்களிலே புரியாமல் போய்விடுகிறது. எங்களை மன்னித்தரலும், எங்களை வாழ வைத்தரலும், வழி நடத்தியறலும். இங்கு யாராவது யாவீருவை போல போகிற வழியிலே ஜபிக்கிற நேரத்திலே காயம் பெருங்காயமாக மாறிவிட்டதே என்று புலம்புவார்களானால், என் ஆண்டவரே, அவர்களுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நீர் ஆசீர்வாதத்தை தந்து, ஆண்டவர் நாங்கள் நினைத்ததை விட பெரியவர், அன்புள்ளவர் என்பதை உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய அடிச்சுவடலில் எப்பொழுதும் வாழ்வதற்கு கர்த்த நீர் கண்ணீரை துடைத்து கவலை அகற்றியும் மன சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தள வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கடலுங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.